வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரல், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அதாவது, காலம் பார்த்து ஏற்ப நடப்பது நிலையாக செல்வத்தை கட்டும் கயிறாகும். நாம யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல இயற்கை எல்லோரையும் ஒரே நேர்கோட்டுல நிற்க வைக்கும். பிறப்பு, இறப்பு, சுவாசம், பசி, தாகம், தூக்கம், இது எல்லோருக்குமே பொதுவானது. அதுபோலதான் காலமும் நேரமும். எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் நம்முடைய உலகத்துல வாழ்ந்தாலும் இழந்த காலத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய பணக்காரர்கள் யாருமே கிடையாது. நேரம் காலம் எல்லாவற்றிலும் உயர்வானது. நேரம் உயர்வானது என்ற சிந்தனைய நமக்குள்ள விதைக்கிறதுக்காக தான் நம் முன்னோர்கள் நிமிர்ந்து பார்க்கும் உயரத்துல சுவர்கடிகாரம் மாட்டி வச்சாங்க. எது எல்லாம் உயர்வானதோ அது எல்லாம் உன்னதமானது. கர்ப்பத்துல நாம் உருவாகும் பொழுது ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் ஒரே நேரத்துல வளராது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரம் காலம் எடுக்கும். அது போலதான் நம் வாழ்க்கைக்கும். ஒரு புல் வளரத்துக்கு எடுத்துக்கிற கால நேரம் வேறு, மூங்கில் வளரத்துக்கு எடுத்துக்கிற கால நேரம் வேறு. மூங்கிலோட ஒப்பிடும் பொழுது புல்லின் தேவையும் அதன் பயன்பாடும் மாறுபட்டது. நம்ம கூட படிச்சவங்களும் நாமளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெவ்வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை அவர்களுடைய பாதை புல்லுக்கு சமமானது அப்படின்னு பொழுது ரொம்பவே சீக்கிரமா அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல உயர்வை பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை மூங்கிலுக்கு சமமானதாக இருக்கும் பொழுது அதற்கேற்ற நேரம் காலம் தான் எடுக்கும். வேகமா வளரத்தால மூங்கில விட புல்லு உயர்வானதுன்னு சொல்ல முடியாது. எந்த சூழலையும் மூங்கிலையும் புல்லையும் ஒப்பிட முடியாது. இரண்டுமே ஒரே நிலத்துல வளர்ந்தாலும் இரண்டின் அடிப்படை பண்புகளும் வேறு வேறு. நம்ம கூட படிச்சவங்க, பழகினவங்க, தெரிஞ்சவங்க ஒரு சில விஷயங்கள்ல அவங்களை நிரூபிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நாமளும் உடனே நிரூபிக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு விதமான மனசோர்வை நமக்கு ஏற்படுத்தும். நமக்கான நேரமும் காலமும் வரும் வரைக்கும் நாம காத்திருக்கணும். அந்த சமயத்துல தான் நாம யாருன்னு நிரூபிக்கணும். செய்யற ஒவ்வொரு வேலையும் மனசுக்கு பிடிச்சு செய்யறோம் அப்படின்னா நாம நினைக்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். குறிப்பிட்ட ஆசை, கனவு, லட்சியம் நம்முடைய மனசுல இருக்கும் பொழுது அதற்குட்பட்ட விஷயங்களை அதற்குட்பட்ட நேரங்கள்ல நாம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நடக்காது, கிடைக்காது என்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அதத்தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குரல் வழியா நமக்கு சொல்லி இருக்கிறாரு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. நன்றிகள்.